நினைவாக உரையாற்ற இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எனது பேரன்பிற்குரிய தோழர் திருமா அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்று கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே, நமது அனைவருடைய நன்மதிப்பிற்குரிய கலைஞர் சகோதரர் சத்யராஜ் அவர்களே, மற்ற மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய இமரான் அவர்களே, எனது அருமை தம்பி ரவி அவர்களே, ரவி வந்து எங்க ஏத்துவிட்டு பையன், சின்ன குழந்தைகளிலிருந்து ரவிய நல்லா தெரியும். இன்னைக்கு திரைப்பட துறையில நல்ல மிகச்சிறந்த வில்லனாக இந்த கதர் வேஷ்டி, இந்த பேண்டி சட்டை பார்க்கறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கதர் வேஷ்டி, கதர் சட்டை நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டா போட்டுட்டு வில்லனா சிறப்பா செய்துகிட்டு இருக்காரு, மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றும் மேடையில சதீஷ் பேச தெரியாது சொல்லிட்டு எல்லாரும் பேச்சு மடக்கி பேசி கைத்தட்டல் நிறைய வாங்கி போயிட்டாரு. சுரேஷ் மற்றும் மேடையில வீட்டில் இருக்கக்கூடிய திரைப்படத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பெருமக்களே, படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, திரைப்படத்தில் பங்கேற்று சிறப்பாக தங்களது பணிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களே, ஊடக நண்பர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய விருப்பம், நம் அனைவருடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை ஏதாவது பாதகமா போயிருமோன்னு பயமா இருக்கு. என்ன சென்சார பத்தி கொஞ்சம் அதிகமா பேசுற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. சில காட்சிகளை போட்டு காமிச்சாங்க, பாடல் உட்பட சில காட்சிகள், குறிப்பாக சத்யராஜ் அவர்கள் பேசுகிற வசனங்கள் இதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நல்லா பண்ணிருக்காங்களே, நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு பின்னாடி உட்கார்ந்து இருந்த கலைஞர் சத்யராஜ் சொன்னாரு, இதெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு, உயிரை எடுத்துட்டாங்க அவ்வளவுதான், எது தேவையோ அதை எடுத்துட்டாங்க. இதை பற்றி சொல்ற பொழுது நம்முடைய இயக்குநர்கள் பலர்லாம் சொன்னாங்க, இது மாதிரி அரசியல் கட்சிகள் இருக்கிற நாங்கள், குறிப்பா தோழர் திருமா வேல்முருகன் முத்தரசன் இவங்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உதவி செய்யறது மட்டுமல்ல, நான் பொதுவா சொல்றேன், ஏன்னா பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்களும் இருக்கலாம், அதனால எந்த ஒரு கட்சியினுடைய கட்சியை குறித்தும் நான் தனிப்பட்ட முறையில விமர்சிப்பதற்கு விரும்பவில்லை. அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதிலிருந்து யாரும் விலகி இருக்க முடியாது. இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம், எல்லோரும் ஏற்றுக்கொண்டது அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான், அதை மீறக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவருடைய வேண்டுகோள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சண்டையிட்டதே அந்த பிரச்சனை தான், ஏதோ நாங்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல. அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்கிற அச்சம் இருக்கிறது, அதை தவிர்ப்பதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டோம். ஏன் அதை வலியுறுத்தி சொல்றோம்,
எல்லா மாடிலையும் அதான் பேசுறேன், இந்த மாடிலையும் அதான் நான் பேச விரும்புறேன். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமைகளை நிறைய வழங்கியிருக்கிறது, கடமைகளையும் வழங்கியிருக்கிறது. உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது, கடமைகளையும் வழங்கியிருக்கிறது. நம்முடைய அரசியல் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய படத்துல அந்த காட்சியை தான் எடுத்துட்டாங்க. இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது என்ன மாதிரி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு? இந்திய குடிமகன் ஒவ்வொருவனும் சுயமாக சிந்திப்பதற்கும், தான் சிந்தித்ததை வெளியிடுவதற்கும், பேசுவதற்கும், எழுதுவதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு. சென்சார் சென்சார்னா வேற என்ன, ஒரு திரைப்படத்துல ஒரு கருத்தை சொல்லுவதற்கு ஒரு இயக்குனர் அல்லது ஒரு கதையாசிரியர் விரும்புகிறார். அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமையை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த உரிமை எனக்கு அரசியல் சட்டம் இருக்கு, எவனை எனக்கு யாசகம் தர வேண்டியதில்லை. யார் எனக்கு அவங்களுடைய அன்பாலையோ அல்லது பிரிவாலையோ வேறு மாதிரி எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த நாடு, நான் இந்திய குடிமகன், நான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் வாழுகிறேன். அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையின் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறோம். யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். ஆனா வாக்களிக்கலாங்கிற உரிமை எது வழங்கியிருக்கிறது? அரசியலமைப்பு சட்டம் தான். ஏற்கனவே 21 வயசு, அதுக்கு பிறகு 18 வயசு. 18 வயது வந்த அனைவரும் வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலையும 100% வாக்குப்பதிவிற்காக பெரும் முயற்சி எடுக்கிறது, பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. பெரும் செலவு செய்து 100% வாக்காளர்களும் வாக்களித்து விட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய, நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை 100% பயன்பட வேண்டும் என்று சொன்னால், கருத்து நான் சுயமாக சிந்தித்து கருத்து சொல்லுவதற்கும் எனது அரசியலமைப்பு சட்டம் எனக்கு உரிமை வழங்கியிருக்கிறது. அதையும் மறுக்கிற, அதை எதற்காக மறுக்கணும்? எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த வசனம் எல்லாம் விட்டுருங்க. நாஞ்சில் சம்பத்தினுடைய பெயரு இந்த படத்துல அண்ணாதுரை. அந்த அண்ணாதுரை என்கிற பெயர் மாற்றப்பட்டு ஐயாதுரை என மாற்றப்பட்டிருக்கு. அண்ணாதுரை என்கிற பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் இருக்கக்கூடாது? அண்ணாதுரைங்கிற பெயர் இருந்தா என்ன தப்பு? அல்லது நாளைக்கு இன்னொரு படத்துல திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தா என்ன பேர் தானே அது? அந்த பெயர் இருந்தா என்ன தப்பு? அண்ணாதுரைங்கிற பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்க உண்மையில் அந்த தணிக்கை குழு சென்சார் போர்டு ஒரு நேர்மையாக செயல்படவில்லை என்பதற்கு இதை விட சான்றுகள் அதிகமாக தேவைப்படாது. பெயரைய தந்தை பெரியாரா சத்யராஜ் நடிச்ச படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்தோம். புஷ்பு அவர்கள் மணியம்மையா நடிப்பார்கள், படம் எல்லாம் வந்திருக்கு பார்த்திருக்கோம். அப்ப நீங்க படத்தை நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? அண்ணாதுரை பெயர் என்ற பெயரே வரக்கூடாது இந்த படத்துல அப்படின்னா, பெரியார் படத்தை நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? பராசக்தியை நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? பராசக்தியை காட்டிலுமா ரொம்ப தீவிரமான வசனங்கள் படம் அதுக்கு பிறகு வந்த மாதிரி என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன விரும்புறாங்க? சென்சார் போர்டு என்ன விரும்புகிறது அப்படின்னா, கொள்கையற்ற படம் வேண்டும், அவ்வளவுதான். கொள்கை இல்லாத படம், வெறும் நகைச்சுவை, காதல், சண்டை, குத்து வெட்டு. அண்ணன் ஒரு படத்துல பஸ் மோதலை அடிச்சிருப்பாரு, நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட்டய கலப்புற படம், பஸ் ஓனர், அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அது நல்ல மத்தியானம் நிறைய சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அத செல்ல போட்டு பார்த்துட்டு இருந்தா ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, செரிக்கும். பெரிய கோடீஸ்வரர் விட்டு திருமணத்துல பாத்தீங்கன்னா, மதிய சாப்பாட்டுக்கு பிறகு விகடகவின்னு வைப்பாங்க. நீங்க போயிருக்கீங்களா? போனது இல்லையா? விஷயம் என்னன்னா, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சோம்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம், அல்லது ஒரு சீரியஸான புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். படிக்க கூடாது, சீரியஸா பாதிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சோம்னா சந்தோஷமா இருக்கணும்.
ஏற்கனவே திருமணம் முடிஞ்சோடனே மூணு காலையில அது பந்திக்கு இது திருமண பந்தலுக்கு வரும்போது சந்தனம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே காலையில மறுபடியும் சந்தனம் கொடுப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்டோன்னா மறுபடியும் சந்தனம் கொடுப்பாங்க. சந்தனத்தை எடுத்து வயிறெல்லாம் பூசிக்கணும் செரிக்கிறதுக்காக. அங்க உட்கார்ந்து வெத்தலை சீவல் போட்டுக்கிட்டு நல்லா வேடகவி நடத்துவாங்க. ஒரே நகைச்சுவையா அந்த மாதிரி வெறும் நகைச்சுவையா படம் காமிச்சிங்கன்னா அதுல என்ன சொல்ல வர்றீங்க? அதனால சமுதாயத்திற்கு என்ன பயன்பட போகுது? ஒரு புத்தகமோ அல்லது ஒரு கதையோ அல்லது ஒரு கட்டுரையோ ஒரு திரைப்படமோ ஒரு பாடலோ அது என்ன ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா இது இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறது? ஒண்ணுமே இல்லாம வெரிசா சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால என்ன பயன் என்ன? அதனால என்ன பயன் ஏற்படும்? எந்த பயனும் ஏற்படாது. விளைவில் ஏற்படும் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். இடஒதுக்கீடு 10% ஒரு வசனம் வரும், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியாயமா அது? 10% கொடுத்தது நியாயமா? உட்படுத்த வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. இப்ப சட்டம் அமுல் இருக்கு, என்ன நியாயம் அது? 10% இடஒதுக்கீடு கொடுக்கிற அளவிற்கு எண்ணிக்கை இருக்கா? அந்த எண்ணிக்கை இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த எண்ணிக்கை இருக்கா? எண்ணிக்கை இல்ல, எண்ணிக்கை இல்ல. ஆனா 10% அதிகாரம் இருந்தது, 10% கொடுத்தாச்சு. 10% கொடுத்தாச்சு, 10% பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீ எல்லா இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமா ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்க. ஒட்டுமொத்த கணக்கெடுப்பு, ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்ப அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறீங்க, அதுல எல்லாமும் கேக்குறீங்க. அதுல கடைசி காலமா ஒரு காலம் என்ன ஜாதி அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இதுக்காக தனி செலவு பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது வருமானம் மற்றது எல்லாம் கேக்குறீங்க, படிப்பு கல்வி எல்லாம் கேக்குறீங்க. கடைசி காலமா ஏற்கனவே இருக்கிற காலத்தோட ஒரு காலம் போட்டு என்ன ஜாதி அப்படின்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில எந்தெந்த ஜாதியில எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அதுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பண்ணுங்க. யாருக்கும் கூட கூட சொல்ல வேண்டியதில்லை, அது மாதிரி பண்ணுங்க. ஆனா அப்படி பண்ணாம 10% குறிப்பிட்ட ஜாதிக்கு முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அது என்ன நியாயம்? இந்த 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 படத்துல அந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப நடக்கிறது என்ன சொல்றாங்க, நடக்காத சொல்ல என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறதோ நாட்டில் சமூகத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அத ஒரு படத்துல சொல்றாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அந்த வசனம் இருக்க கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? இதுல சொன்னது இந்த சமூகத்தில் இல்லாத விஷயம் எந்த விஷயமும் அதுல கிடையாது. சரின்னு சொல்லலாம், பல படங்கள்ல சரின்னு வந்திருக்குது. ஆனா அக்ராரம் சொல்லக்கூடாதா? அக்ராரம் ஒண்ணு இருக்குல்ல, சரி எப்படி இருக்குதோ அதே மாதிரி அக்ராரம் இருக்குல்ல, இன்னைக்கும் இருக்குல்ல, அக்ராரம் இருக்குல்ல. அக்ராரம் எங்க இருக்குங்கிறது அது வேற விஷயம், சரி எங்க இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எனக்கு தெரியாது. சரி பள்ளத்துல இருக்கும், அக்ராரம் மேட்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்ல. பொதுவா சேரின்னு பேசிட்டு இருக்கோம், பொதுவா அக்ராரம்னு பேசிட்டு இருக்கோம். சரி எங்க இருக்கு, எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது, அக்ரகாரம் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. ஊரு வெள்ளம் வந்தா கடும் மழை பெய்தா ரவிக்கு தெரியும், திருவாரூர் மாவட்டத்தில் இருந்ததுனால தெரியும், கடுமையான வெள்ளம் வரும். 2-3 நாள் சேர்ந்த மாதிரி மழை பெய்யும், கடுமையான வெள்ளம் வரும். வந்தா சேரிகள் அடிச்சுட்டு போகும், அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் தண்ணியில மிதந்து போகும். அக்ரார் தண்ணி போகாது, ஏன்னா அது மேட்ல இருக்கும், அது மேடான பகுதியில் இருக்கும். அப்ப அக்ராகாரம் சேரிங்கிற வார்த்தையை நீங்க எத்தனை படுத்தணும்னாலும் பயன்படுத்துவீங்க, அதுக்கு சென்சார் கிடையாது. அக்ராகாரம் சொன்னா ஏன் அலறீங்க? அந்த எடுக்கணும்னு ஏன் சொல்றீங்க? அப்ப என்ன விரும்புது சென்சார், என்ன விரும்புதுன்னா எந்த கொள்கையும் மற்ற கொள்கை இல்லாத ஒரு படம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எத்தனை படம் வேணாலும் எடுத்துக்க, எத்தனை படத்தை வேணாலும் ஓட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு பட தயாரிப்பாளர்,
அவர் நம்பி முதல் போடணும். ஒரு நல்ல கதையா இருக்கலாம், அந்த நல்ல கதைக்கு முதல் மூடுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை, துணிச்சலா அவர் முதல் போடணும். அப்புறம் அந்த படத்துல இயக்குனர் ரொம்ப இளைஞர், ஒரு சின்ன இளைஞர், ஒரு ஆர்வத்தோட வந்திருக்காரு. அவரோட அவங்க அம்மா அதுக்கு வந்திருக்கிறாங்க, பத்து இடம் எனக்கு போன் பண்ணிருப்பாங்க, வந்துருங்க வந்துருங்க, அண்ணன் திரும்ப வராரு, நீங்களும் வந்துருங்க நீங்களும் வந்துருங்கன்னு. ஏன்னா நம்ம பையன் ஒரு படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு, அது எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆதரம். அப்ப எல்லாருமே ஒரு ஒரு இளம் தலைமுறை, அடுத்த தலைமுறை திரைத்துறைக்கு அறிமுகம் ஆகுது. அது அறிமுகம் ஆகிற பொழுதே அது எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கு பாருங்க. இந்த பட தயாரிப்பு முதல் போட்டவர் என்ன நினைப்பாருப்போ, ஏண்டா இந்த பையனோட நம்பி நம்ம பணம் போட்டோம், நிச்சயமா நினைப்பாரு. ஏன்னா அவருக்கு பணம் லாபம் இல்லைன்னாலும் போட்டது திரும்ப வரணும்ல. ஏன்னா அது எந்த செலவையும் நீங்க நிறுத்த முடியாது, எல்லா செலவும் செய்து முடித்த பிறகுதான் படம். அதுக்கப்புறம் அந்த தியேட்டருக்கு அது வரணும், சென்சார்ல இருந்து தப்பிச்சு வரணும், அப்புறம் தியேட்டர் கிடைக்கணும். இது பார்த்தா ரெண்டு மணி நேரம் படம் ஓடுது, பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை என்று ரசிகர்கள் சொல்ற பொழுது அவங்களோட ரைட்டு அது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா மாத கணக்கில் இதுல படுற சிரமம் துன்பம் துயரங்கள் இருக்க அது வந்து சாதாரணமானதல்ல. நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு ஒத்தாரில போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். மிகுந்த சிரமப்பட்டு ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து, சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கதையை தேர்வு செய்து, அந்த கதையை படமாக்குவதற்கு பல முயற்சிகள் எடுத்து, ஒரு சின்ன ஒரு சத்யராஜ் அவர்கள் ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சின்ன இயக்குனர்கிட்ட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதே ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இவரை பார்த்தா இயக்குனர் யாராச்சும் அங்கீகரிப்பாங்களா? பார்த்தா உள்ளியா இருக்காரால, ஒரு தடகடகமா ஒரு படகடகமா அந்த மாதிரியும் இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காரு. ஆனா அவருக்கு கீழே நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம், நடிச்சது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி பலரும் கலைஞர்கள் இதுல சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. நம்பிக்கையோட இருங்க, சமூகம் மாறிக்கொண்டேதான் இருக்குமே தவிர சமூகம் பின்னால ஒருபோதும் போகாது, மேலும் மேலும் மாற்றங்கள் தான் ஏற்படும். இன்னைக்கு தடை செய்யப்பட்ட 42 கட்டுன்னு சொல்றாங்க, இந்த 42 கட்டும் நிரம்பிய படமாக நாளை இன்னொன்னு வரும், எவனாலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கு தடுக்கலாம், நீங்க பார்லிமெண்ட்ல பேசுங்க பார்லிமெண்ட்ல பேசுங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப பேர் இந்த பார்லிமெண்ட பத்தியும் சட்டசபை பத்தியும் தெரியாம இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. திருமாவளவனுக்கு எத்தனை நிமிஷம் தெரியுமா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு? 2 நிமிஷம் அண்ணா, 3 நிமிஷம் அண்ணா, 3 நிமிஷம். நம்ம என்ன நினைக்கிறோம், திருமா ஒரு மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறான், அவர் 4 மணி நேரம் பேசுவாரு. அந்த ஆற்றலும் திறமையும் அவருக்கு உண்டு, அனுமதிக்கணும்ல. அங்க எண்ணிக்கை அடிப்படையில் தான், எண்ணிக்கை அடிப்படையில் தான். அங்கேயும் கூட என்ன விரும்புறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ப பேசணும் நினைக்கிறாங்க. நாடாளுமன்றம் என்பது இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுமே அப்படிதான். அங்கு முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும், முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும். நம்ம இவங்க முன்னாடி பேசிட்டு போயிட்டாங்க, நம்ம சுந்தரவள்ளி முதல்ல அவங்க தான் பேசிட்டு போயிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் நடந்தத சொன்னாங்க. ராஜ்யசபாவில் சபைக்கு தலைமை தாங்கிற தலைவர் அவரே வெளிநடப்பு பண்றாரு, எதிர்கட்சி தான் பொதுவாக வெளிநடப்பு பண்ணுவாங்க, அவரே வெளிநடப்பு பண்றாரு. ஏன்னா தான் நினைக்கிறபடி நீ பேச வேண்டும், இது என்ன ஜனநாயகம்? இங்க சென்சாருக்கு வந்துட்டீங்க, பாராளுமன்றத்திலேயே அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பேசவில்லை என்றால் மைக்கு துண்டிக்கப்படுகிறது, பேச நேரம் குறைக்கப்படுகிறது, பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை. அப்ப ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் வெற்றி பெறுகிற பொழுது நீங்கள் சொல்கிற இந்த சென்சார் தடை எல்லாம் தகர்த்தெறியப்படும். உண்மையான ஜனநாயகம் இல்ல, எந்த இடத்திலும் இல்ல. நீங்க படத்துல சென்சார் பண்றது வெளிப்படையாக தெரிகிறது, என்னென்ன காட்சிகளை ரத்து செய்து எடுத்து விட்டாரு, நீங்க போட்ட காமிக்கிறீங்க எங்கள்கிட்ட, அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பொதுவா திருமாவை வேல்முருகனும் முத்தரசனா ஒரு மாநாட்டுக்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அவசியம் வந்துருந்தாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா பிரச்சனையை சொல்றதுக்கு தான், அப்படி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையை சொல்லுவதற்கு
அங்க தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த தீர்மானம் எல்லாம் நிறைவேறணும், அதுக்கு போன. சரி, இங்க கொஞ்ச நாளி வந்து சந்தோஷமா ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு போறோம்னா இங்கேயும் பிரச்சனை தான். அதுக்குதான் எங்களை கூப்பிட்டுருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கேயும் பிரச்சனை தான். அப்ப எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? குடியேற்றத்தோட எல்லா இடத்துலயும் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னா என்ன காரணம்? உண்மையான ஜனநாயகம் தலைக்கவில்லை, அவ்வளவுதான் காரணம், வேற ஒன்னும் காரணம் கிடையாது. இது நபர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரவி ஒரு கட்சி ஆதரிக்கலாம், அண்ணன் இமாம் ஒரு கட்சி ஆதரிக்கலாம், அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம், அதனால நான் தலையிட விரும்பல. அதனால நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும், அது முற்போக்கு கட்சியா பிற்போக்கு கட்சியா வலதுசாரியா இடதுசாரியா அதெல்லாம் ஒரு பக்கம், உண்மையான ஜனநாயகம் இருந்தால் உடைய நான் பேசுகிற விஷயங்களுக்கு முடிவு காண முடியாது, முடிவு காண முடியாது. ஆகவே ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் எல்லா துறைகளிலும் இருக்கிறது, திரைப்பட துறையிலையும் இருக்கிறது, அவ்வளவுதான். இங்கேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி சொல்றதுனால இந்த பிரச்சனை தட்டி கழித்து கொண்டு போவதாக அர்த்தமாக்கி கொள்ள வேண்டாம். இதற்கான சண்டையை போடுவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக உறுதியாக மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தயாரிப்பாளரோ இயக்குனரோ படத்தில் நடித்த கலைஞர்களோ சோர்வடைய வேண்டாம், நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். இந்த படம் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த படங்களையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல முற்போக்கான படங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று, அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும், திரைப்படத்துறை சார்ந்த அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பினை அளித்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.